வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். மக்களை பாதிக்காத வகையில் பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதற்கு முதல்வர் முடிவெடுப்பார். அமைச்சர் கே என் நேரு பேட்டி. தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு இன்று முதல் கோடை விடுமுறை. மாணவர்கள் மகிழ்ச்சி. மே 20ஆம் தேதி வரை ஆசிரியர்கள் கட்டாயம் பள்ளிக்கு வர வேண்டும். தமிழக பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம். காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி அமல். பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை உடனே நிறைவேற்ற வேண்டும். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தல். தாம்பரம் வேளச்சேரி இடையிலான புதிய மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும் என்பதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. ஹிந்தி தெரிந்தவர்கள் தமிழகத்தில் பானிபூரி வியாபாரம் செய்கிறார்கள். ஆளுநர் முன்னிலையில் பொன்முடி பேச்சு. குடும்ப அரசியலுக்கு மோடி விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உறுதி. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 4 அலகுகளில் மின் உற்பத்தி நிறுத்தம். தமிழகத்தில் மின்வெட்டு ஏற்படும் அபாயம். 2 முறை பிரதமர் ஆனது போதும் என ஓய்வெடுக்க மாட்டேன். குஜராத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரை. நாட்டை தொடர்ந்து பிளவுபடுத்தி வைத்திருக்கிறது பாஜக. சோனியா காந்தி குற்றச்சாட்டு. இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். மே 15இல் விவாதம். யுஏஇ அதிபர் ஷேக் கலீஃபா காலமானார். 40 நாட்கள் துக்கம் கடைபிடிக்கப்படும் என ஐக்கிய அரபு அமீரகம் அறிவிப்பு. ட்விட்டரை வாங்கும் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார் எலான் மஸ்க். மொத்த பயன்பாட்டாளர் கணக்குகளில் 5%க்கும் குறைவான அளவிற்கு தவறானவை என்பதால் முடிவு என தகவல். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.